samuelrockers.com. Oh my god, அங்க பாருங்கப்பா. டாடி அங்க என்னமோ நடந்திருக்கு. ஐயோ, அட கடவுளே. பாக்கவே பயமா இருக்கு. நீ உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ ட்ரேசி, எங்க இருந்தாலும் சரி சீக்கிரமா வீட்டுக்கு போகணுமா? இங்க நிலவரம் ரொம்ப மோசமா இருக்கான் டாடி சொன்னாரு. என்னது? இங்க என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போய். நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. ஏதோ தீய சக்திகளா சுத்தி. பெரி பெரி பெரி, நான் சொல்றது புரியுதா? சீக்கிரம் வந்துருங்க. பெரி ரிசி, என்ன ஆச்சு உனக்கு? என்ன சொல்றான் அவன்? எனக்கு ஒண்ணும் புரியலப்பா, அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான். என்னதான் பேசிட்டு இருந்த? எனக்கு தெரியலப்பா, அங்க என்ன நடக்குது? சரி, டென்ஷன் ஆகல, நாம எப்படியா ஷார்ட் கட்ல வீட்டுக்கு போயிடலாம். உனக்கு ஒண்ணும் இல்லையம்மா? இல்ல டாடி, எனக்கு ஒண்ணும் ஆகல. ரிச்சல், உனக்கு ஒண்ணும் இல்லையே? இல்ல ஜாக்கி, எனக்கு எதுவும் இல்ல. நல்ல வேலை. யார் அவன், எதுக்கா குறுக்க வந்தா? டாடி அங்க பாருங்க. நான் போய் யாரு என்னன்னு பாத்துட்டு வரேன். நீ போலீஸ்க்கு போன் பண்ணு, சீக்கிரம் சீக்கிரம் போன் பண்ணு. இப்போ நீங்க எதுக்காக அங்க போறீங்க டாடி? ஒண்ணு இல்ல, நீ சும்மா இருக்கு, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கு. சுத்தி சுடுகடா இருக்க. என்ன போன் பண்ணியா இல்லையா? ஆ, ட்ரை பண்ணா, ஆனா லைன் கிடைக்கல. tamilrockers.com. எங்க போறான்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. டாடி, இவங்கெல்லாம் யாரு டாடி? எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க போல இருக்கு டாடி. டாடி உயிரோட தான் இருக்காங்க. டாடி டாடி, எனக்கு பயமா இருக்கு. நாம இங்க இருக்க கூட. வா 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 வா, வந்து வந்து. நகரத்தில் நிலவரம் ரொம்ப மோசமாக உள்ளது. ஏதோ தீய சக்திகள் நகரத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. இதனால் அதிகாரிகள் மிகவும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். எதனால் என்று தெரிந்து நிலைமையை சீர்படுத்தும் வரை மக்கள் இருக்கும்படி அதிகாரிகள் கேட்டுக்கொள்கிறார்கள். இருக்கீங்களா? நீங்க பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு. எல்லாரும் அலர்ட்.
ஆபீசர்ஸ் எல்லாம் ஸ்டேஷனுக்கு வாங்க. 10-6-7. ஏய் போடாத, நில்லு, சுற்றுவேன். 10-6-7 ரிப்ளை பண்ணுங்க. ஏய் நடடா. 10-6-7 எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. எமர்ஜென்சி. இந்த பிரச்சனைக்கு காரணம் ஆவிகள் தான் மந்திரவாதிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில காரணத்தால இறந்து போனவங்க ஆவிங்க எல்லாம் மங்களை தாக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு மக்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மக்கள் எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. Ah!
உனக்கு எதுவும் ஆகாது, அதுங்களால் உனக்கு எதுவும் ஆபத்து வராது. நான் இருக்கேன், நான் இருக்கேன், உனக்கு எதுவும் ஆகாது, தைரியமா இரு. பேட்ரிக் படி, நான் ஜோ பேசுறேன். என்ன முன்னாடி கொடூரமா ஒரு கொலை நடந்துருச்சு, எங்களை கொண்டுடுவாங்க போல இருக்கு. என் பேர் பார்பர் லிங்கன். மிஸ்ஸஸ் லிங்கன், சில்வர் ஹோட்டல்ல இருந்து பேசுறீங்களா? ஆமா மேடம், என் பேர் வின்சென்ட் லூபேஸ். சரி, எதுக்காக நீங்க போன் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. என் வீட்டு முன்னாடி ஒரு கொலை நடந்துச்சுன்னு சொல்றேன்ல. அப்படியா? சரி, எப்படி நடந்தது? பதட்டப்படாம என்ன நடந்தது விவரமா சொல்லுங்க. மேடம், உங்க வீடு எனக்கு தெரியும், விஷயத்த சொல்லுங்க. மாடி யாரோ மேல இருக்காங்க போல இருக்கு, நம்மளையும் கொண்டுடுவாங்க. மாடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரம் வா மாடி. பயமா பயப்படாதீங்க, நான் உடனே வரேன். நான் வந்துட்டே இருக்கேன். என்ன பண்றீங்க? அவனை விடுங்க, என்ன செய்யறீங்க? வராதீங்க, வேண்டாம், கிட்ட வராதீங்க, வேண்டாம். அம்மா, அம்மா.
மா என்னாச்சுமா உங்களுக்கு? மா மேலே யாரும் இருக்காங்க, எனக்கு அந்த சத்தம் நல்லா கேக்குது. பயப்படாதீங்கம்மா, அது நான் தான், நான் தான் மேல போய் கன் எடுத்துட்டு வர போனேம்மா. மெதுவா பாத்து வாங்கம்மா, பாத்து. மேல யாரு இருக்கீங்க? ஹலோ, அங்க யாரு இருக்கீங்க? சொல்லுங்க. என் கையில கண்ணு இருக்கு. மெதுவா வாங்கம்மா, நீங்க தைரியமா இருங்க, இங்க யாருமே இல்ல, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா. யாருங்க? அம்மா நீங்க இங்கே இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். இங்கே இருங்க, வெளியில வாங்க. வெளியே வரீங்களா இல்லையா? என் கையில கன் இருக்கு, ஒழுங்கா வெளியில வரீங்களா இல்லன்னா சுட்டுருவேன். சுட்டு கொண்டு எனக்கு வர வழியே தெரியாம தான் இங்க வந்தேன். என் பாய்ஃப்ரெண்ட் என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துட்டான். இப்பொழுது நகரத்தில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு காரணம் அட கடவுளே, இங்க பாரு என்று அரசாங்கம் கூறுகிறது. இது ரொம்ப கொடுமையா இருக்குல்ல? போட்டி கொண்டு உள்ளேயே இருக்குமாறு அரசாங்கம் மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறது. இந்த பிரச்சனையை கூட இங்க பாருமா, இப்ப நீ எங்கே போக கூடாது. இங்க பாரு, நீ போகாத. இல்ல, கண்டிப்பா நான் வீட்டுக்கு போயே ஆகணும்பா. அந்த கடவுள் அருளால உனக்கு எதுவுமே ஆக கூடாது, நான் வேண்டிக்கிறேன். இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் முக்கிய காரணம் வெளியில வந்திருக்கு. எங்க குடும்பத்து மேல அதுங்களுக்கு பகை இருக்கிறதுனால இந்த ஊர்ல இருக்கிறவங்கள அதுங்க சும்மா விடாது. பைத்திய மாதிரி வளராத. நான் நிஜமா தான் சொல்றேன், அன்னைக்கு எங்க தாத்தா பண்ண ஒரு பெரிய தப்பாலதான் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. வாய மூடி இல்லன்னு சொல்றீங்க நீங்க? என்ன பேசிட்டு இருக்க நீ? யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. நீ யார் இருந்தாலும் சரி, நீ யார் இருந்தாலும் சரி. அப்ப ட்ரேஸோட நிலைமை என்ன ஆகுறது? அது அவங்க தலையெழுத்து, நாம அதை மாத்த முடியாது. மாத்தி மாத்தி பேசாதீங்க. நான் ஒன்னும் உங்களுக்கு அடிமை இல்ல. என்ன தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீங்க எல்லாரும் இப்ப என்னுடைய பொறுப்புல இருக்கீங்க. இந்த ரூம பூட்ட போற. அவ உள்ளேயே இருக்கட்டும், அவ உள்ள இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. இப்ப நம்ம பாதுகாப்பு கவனிக்கணும். அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள அந்த ரூமுக்குள்ள போய் நமக்கு தேவையானதெல்லாம் செட் பண்ணிட்டு பாதுகாப்பா இருக்கணும். ஓகே, வாங்க போலாம். chamlorockers.com. மேரி வா. அதான் நமக்கு நல்லது.
அந்த ஆவிகள் வெளியே வரும். அந்த ஆவிகளின் சக்தி ஒரு இரவு மட்டுமே இருக்கும். சூரிய உதயத்திற்குள் அவர்களது சக்தி அழிந்துவிடும். அதனால் மக்கள் அனைவரும் சூரிய உதயம் வரை பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. எங்க அம்மா ஏற்கனவே சொல்லிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது டாட்? இது உயிரக்கா பத்திக்கு பயன்படும். எனக்கு ராத்திரி மட்டும் தப்பிச்சுட்டா போதும். ஓகே டாடி. இந்த ஐஸ் கியூப்ஸ் உன் முகத்துல வை. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியவே இல்ல. எனக்கு இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு என் குடும்பம் தான் காரணமா? முதல்ல போலீஸுக்கு போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. போலீஸா? எதுக்குமா? என்னாச்சு? கரண்ட் போயிடுச்சுமா? ஓ மை காட். இங்க பாரு, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுல இருக்கிற எல்லா கனமான பொருளையும் எடுத்துட்டு போய் எல்லா கதவு கிட்டயும் வைக்கலாம். அப்பதான் அவங்களால உள்ள வர முடியாது. கதவு கிட்ட மட்டும் இல்ல, ஜன்னல் கிட்டயும் வைக்கிறோம். அப்பதான் எந்த வழியாலயும் அவங்களால உள்ள வர முடியாது. எங்க குடும்பத்தால அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டியது என்னோட கடமை. சொல்றது புரியுதா? குடும்பத்தை பத்தி குறை சொல்றத விட்டுட்டு முதல்ல அம்மா நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் செய்யதான் போறேன். பொறுமையா மேல கூட்டிட்டு போய் அவங்கள ஒரு ரூம் குள்ள வச்சு கதவை சாத்திட்டு வா. அம்மா பயப்படாம போங்க. அம்மா உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுமா, தைரியமா போங்க. என்ன விட்டு போயிடாது அம்மா, தயவு செஞ்சு மேல போங்க. உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, நாங்க இருக்கோம்னு சொல்றேல்ல. இதெல்லாம் உங்க அப்பா கெட்ட அவங்கள ஏவி விட்டதுனாலதான் வந்துட்டு இருக்கா? ஒரு காரணத்துக்காக எங்க அப்பா கெட்ட அவங்கள ஏவி விட்டு
எல்லாரையும் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு. அப்புறம் என்னாச்சு? அவர் செஞ்ச தப்பு பாதியில நின்னு போனதுனால இப்ப அந்த ஆவிங்க எல்லாம் வெளியே வந்துருச்சு. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? எங்க குடும்பத்தையும் இந்த ஊர் மக்களையும் பழி வாங்க துடிக்கிறாங்க. அவங்களோட சக்தி இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும்தான் இருக்கும். சூரிய உதயம் ஆகும் போது எல்லாம் அழிஞ்சிரும். நீங்க எங்கேயே இருங்க, நீங்க உட்காரத்துக்காக சேர் எடுத்துட்டு வந்துடுறேன். தோ இங்கே இருக்கு. வாங்க இப்படி வந்து உட்காருங்க. TamilaRockers.com. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க தைரியமா இருங்க. ஒரு உயிர் அல்பாயசுல போயிடுச்சுன்னா அது பல மடங்கு அசுர சக்தியோட வெளியே வரும். அந்த காலத்துல எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு இப்ப நாங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். சாரிமா, உன்னை காப்பாத்த முடியாம போயிடுச்சு. அங்கே நில்லு. வெளியே சீக்கிரம் வெளியே வாங்க, இறங்குங்க சீக்கிரம். வராத, கிட்ட வராத, கிட்ட வராத, கிட்ட வராத. ஓ நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இன்னும் ஏதாவது கொண்டு போய் வைக்கணும். ஆமா, இன்னும் கனமான பொருள் எடுத்துட்டு போய் அந்த கதவு கிட்ட வை. TamilaRockers.com. ஏதோ சத்தம் கேக்குது, யாராவது இருக்கீங்களா? பாடி எங்க இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரம் வா. பாடி 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 சீக்கிரம் வா. பதற்றப்படாதீங்க, அவங்களுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அம்மா, 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 என்னமாச்சு? என்னமா? அம்மா எழுந்திருங்கம்மா, அம்மா, அம்மா எழுந்திருங்கம்மா, எழுந்திருங்க அம்மா. என்னமாச்சு? வந்து கொன்னுட்டாங்க பாரு. இல்லை,
எங்க அம்மாக்கு ஒன்னும் ஆகல. எங்க அம்மாவை யாராலையும் கொல்ல முடியாது. அம்மா அம்மா எழுந்துருங்கம்மா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல, நல்லா இருக்காங்க. என்ன விட்டுருங்க, என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க ப்ளீஸ் மாம், என்ன ஒண்ணு பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க. என்கிட்ட வராது. பாருப்பா, நீ போய் உன் பெட்ல நிம்மதியா படுத்து தூங்கு, எத பத்தியும் கவலைப்படாத. tamilrockers.com நான் சொல்றது புரியுதா? எல்லா பிரச்சனையும் விடியறதுக்குள்ள சரியாயிடும். நீ இங்க ரொம்ப பத்திரமா இருக்கலாம். பாத்தியா, இப்போ லைட் வெளிச்சம் கூட வந்துருச்சு. நாளைக்கு காலையில சூரியன் உதய ஆகிறதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சு பழையபடி மாறிடும். எப்பவும் நல்லதுதான் நடக்கும். இங்க உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ங்க இருக்காங்கல்ல, ட்ரேசி கூட உனக்கு ஃப்ரெண்ட் தானே? எரினாக்கு என்னாச்சு? எரினாவுக்கா? அவளுக்கு ஒன்னும் ஆகலையே. பாரி, ஜோ, ரெண்டு பேரும் அங்க என்ன பண்றீங்க? சரி, நான் போய் பெட்ஷீட் எடுத்துட்டு வரேன், எழுந்துரு. இங்க பாரு, நான் கீழே போய் டாடிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன், நீ அது வரைக்கும் எங்கேயும் போக கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? குட் பாய். நீ இங்க ஏறு, நான் வெளியே கதவை லாக் பண்ணிட்டு போறேன், நீ படுத்து தூங்கு. பாய். சரி, நாம இப்ப வெளியில போலாம், வா. உன்னதான் சொல்றேன், இங்க கீழ நிலைமை சரியில்லைன்னு நான் சொல்றேன், உனக்கே அது புரிய மாட்டேங்குது. நாம இப்ப மேல போய் ஆகணும். நான் உங்ககிட்ட சொல்றது புரியுதா புரியலையா? இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உயிர் காபத்து. நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ ட்ரேசிய பத்தி கவலைப்படுறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த நிலைமையில நம்மளால அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இந்த பிரச்சனைகள் அவங்கதான் காரணம். புரிஞ்சுக்க. எனக்கு எதுவும் தெரியாது நினைக்கிறீங்களாப்பா? ஆமா, நான் சொல்றதை ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன வேணா சொல்லுங்கப்பா, எனக்கு அவதான் முக்கியம். முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க, நான் இப்ப பண்றது எல்லாமே நம்ம குடும்பத்தோடைய பாதுகாப்புக்கு தான். நம்ம குடும்பம் தானப்பா? ஆமா, என்ன சொங்க ரெண்டு பேருக்கும்? இவன் நம்ம கூட மேல ரூமுக்கு வர மாட்டேங்கிறான். நான் ட்ரேசி துணையா இருப்பேன் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் மேல போயிடுங்க, இல்லைன்னா உங்களை இழுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும். இப்ப இருக்க நிலைமையில நீ வெளியில போறது நல்லது இல்ல. வெளியில என்ன நடக்குதுன்னு டிவில பாத்தல? இந்த சூழ்நிலையில அந்த குடும்பத்தை நம்மளால காப்பாத்த முடியாது. மீறி காப்பாத்த போனா நீயும் பிரச்சனையில மாட்டிப்ப. நான் சொல்றத புரிஞ்சுக்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க, என்ன பேசுறீங்கன்னு புரியுதா? ஏரினா, இங்க பாருங்க, இப்ப எல்லா துஷ்ட ஆவிகளும் ஆக்ரோஷமா வெளியே சுத்திட்டு இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் மேல போய் இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு. சொல்றத புரிஞ்சுக்க. Oh,
யாராவது உங்க ஃபேமிலி வந்தாங்கன்னா நம்மள கூப்பிடுவாங்க, அப்ப வந்து கதவை திறக்கலாம். நீ அழாத. நான் சரியா தானே சொல்றேன்? ஆமா சரியா சொன்ன. அவங்க வரட்டும், நம்ம திறந்துக்கலாம். ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம மாடிக்கு போறதா நல்லது. தயவு செஞ்சு வாங்க. ரேசி குடும்பத்து மேல எனக்கு எந்த விதமான கோபமும் இல்ல. இதுக்கெல்லாம் அவங்க தான் காரணங்கிறதுனால நான் கொஞ்சம் பயப்படுறேன். ஒருவேளை அவங்க வந்தாங்கன்னா நம்ம கதவை திறந்துக்கலாம். இப்ப ட்ரேசி ஃபேமிலி எந்த நிலைமையில இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அவங்களுக்கு உதவி பண்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நான் சொல்றது கேளு, வா மேல போலாம். என்னாச்சு? காணுங்க, அவன் உன் கூட தானே இருந்தா? அவனை ரூம்குள்ள விட்டுட்டு வந்து ஆனா இப்ப அவனை காணுங்க. எங்க போன தெரியல. சத்தம் வருது. TamilRockers.com. பயப்படாத, ஜாக்கிரதையா. நாம இருக்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது. நீங்க ஏறு, அதுங்க உள்ள வருதுன்னு நினைக்கிறேன். யாருமே வரல.
ஆனா திடீர்னு அவங்க எப்படி மாறிட்டாங்க? வருத்தப்படாதீங்க. இது ஒரு வகையில நல்லதுதான். அப்படி இல்லைன்னா அவங்களே உங்க ரெண்டு பேரையும் கொண்டு இருப்பாங்க. இவங்களை யாராவது வந்து தாக்குனாங்களா? அது எங்களுக்கும் தெரியல. பயத்துல இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனாலதான் இப்படி ஆச்சோ என்னமோ. அதுக்கப்புறம் என்ன தாக்க வந்தாங்க, எனக்கும் வேற வழி இல்லாம அவங்கள ஷூட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இவங்க ஒண்ணு தாக்க முயற்சி பண்ணாங்க. நினைக்கிறேன் இந்த கண்ணாடி வழியா எதுவும் தெரிய மாட்டேங்குது. TamilRockers.com. Ah!
உள்ள வரணும். எல்லாரும் எங்களை துரத்திட்டு வராங்க. கதவை தொட. மேரி, நீ ஏன் கதவை தொடக்காம இருக்க? ஜோ அங்கிள், கதவை தொடங்க. மேரி, நாங்களும் ஆபத்துல இருக்கோம். அதுக்கெல்லாம் கிட்ட வந்துருச்சுங்க. தயவு செஞ்சு போடுச்சுக்கோ பிளீஸ். கதவை தொடங்க. கதவை திறந்து விடுங்க. திறக்கிறேன். ஜோ, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? பேட்ரிக், ட்ரேசி, பர்டி. தேங்க் காட், ஜோ அங்கிள், கதவை தொடங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்ப இருக்கிற நிலைமையில கதவை என்னால திறக்க முடியாது. எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். என்ன ஜோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன செஞ்சாலும் நம்ம குடும்பம் நல்லதுக்கு தான் செய்யறங்கறத புரிஞ்சுக்க. மேரி, நீ யாவது எங்க நிலைமையை புரிஞ்சுக்க. மேரி, பிளீஸ், கதவை தொற. இங்க பாருங்க, இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரணும்னா சூரியன் உதயம் ஆகிற வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் உங்களுக்கான பாதுகாப்பை நீங்க தான் பாத்துக்கணும். நாங்கெல்லாம் பயங்கரமா தாக்கப்பட்டிருக்கோம். அதனால எந்த காரணத்துக்காகவும் என்னால கண்டிப்பா கதவை திறக்கவே முடியாது. சரி, இதுக்கு மேல நீங்க உங்களை நீங்க பாத்துக்கோங்க. இப்படி விரட்டி விடாதீங்க. டாடி, நீங்க வாங்க, நம்ம போலாம். உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். Good luck. Tracy, va, pola, daddy. Va, va. Inga pakkathula oru greenhouse irukku. Anga pona paadhukappa irukum. Vaanga, appa angaye poyidalam, vaanga. Ittana varshama ellaru ore kudumbama vaazhndirundhom. இந்த நிலைமையில அவங்களை இப்படி விடுறது சரியில்லை. அந்த குழந்தைங்களை நாம தான் அங்க வளர்த்தோம். அவங்கள சாக விட உங்களுக்கு எப்படி மனசு வருது? இந்த பிரச்சனையை பேட்ரி குடும்பத்தால தான் வந்தது. நீங்க இங்கே இருங்க, நான் பார்த்து சொல்றேன். ஏதாவது கனமான பொருள் எடுத்து இங்க வைக்கலாம். ஏதாவது இருக்கா பாருங்க. சீக்கிரம் தேடுங்க. இன்னொரு டபுள் வேணும். ஒரு டபுள் எடுப்பா. பாத்துங்க, பாத்துக்க, மெதுவா. இப்படியே டபுள் அழுத்தி வச்சுட்டா, இப்படியே அழுத்தி புடிச்சுக்கிட்டா ரத்தம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஆழமா, நீ கொஞ்சம் பதட்டப்படாம இரு. எப்படியாவது நம்ம தையல் போட ட்ரை பண்ணலாம். பெரி, இவனுக்கு ஒண்ணு, நீ கொஞ்சம் பயப்படாம. என்னால இதெல்லாம் பார்க்க முடியலங்க. எனக்கு கடவுள் நம்ம கைவிட மாட்டார். இவனை காப்பாத்திருவன். நம்பு
என்ன செய்ய போறீங்க? வேண்டாம், இந்த கொடுமை உங்க கையால செய்யாதீங்க. உங்க பையனை உங்க கையால கொல்லணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நியாயமா இருக்கா? மிஸ்ஸஸ் லிங்கன், ஹலோ. ஹலோ, உள்ள யாரும் இல்லையா? நான் போலீஸ் ஆபீசர் வந்திருக்கேன், பதில் சொல்லுங்க. மிஸ்ஸஸ் லிங்கன், மிஸ்ஸஸ் லிங்கன், TamilRockers.com. I'm sorry, Lingan. இங்க நமக்கு ஆபத்து வராதுல. என்ன சொல்ற? அப்படிதான் நடந்திருக்கும். மனசாட்சி இல்லாத ஆள் இல்ல, வர முடியாத நிலைமையில இருக்கானோ என்னமோ. சாய் அவனை போக விடாம தடுத்துருக்கலாம். அவரு பெரிய பயந்தாங்கோலியா இருப்பாரு. ஒரு சிலர் கருப்பாம்பூச்சி கூட பயப்படுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் இவரும் இருப்பாரு நினைக்கிறேன். பயந்து போய் கதவை திறக்காம இருக்காரு. ஒரு சிலர் இப்படிதானே இருக்காங்க, தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், மத்தவங்க எல்லாம் எக்கேடு கேட்டு போனா என்னன்னு. இவரும் இப்படிதான் போல இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல ட்ரேசி, எப்பவும் யார பத்தியும் நெகட்டிவா யோசிக்க கூடாது. அப்பதான் நம்ம மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும். புரியுதா ட்ரேசி? ஓகேமா, I love you மா. Love you too baby. டாடி, என்ன பண்றீங்க? அம்மா, என்ன பண்றீங்க? வாங்க, எல்லாரும் இந்த டேபிள் ரெடி உட்காந்துக்கங்க. வாங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க? எதுவும் கேட்கல, எதுவும் கேட்கல. கொஞ்ச நேரம் சும்மா இரு. கோவத்துல இருக்கு நினைக்கிறேன். இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படியோ அதுங்க நம்மளை விடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க யாரும் அங்க பாக்காதீங்க. நீ yeah,
கீழே பள்ளம் தோன்றாங்கன்னு நினைக்கிறேன். இது வெறும செட்டான கண்ணாடி. இதுங்களா நம்மள விடுது நினைக்கிறேன். ஓ மை காட். டேடி ஏதாவது செய்யுங்க. சே குடும்பத்தை பழிவாங்க. நீங்க சாதிச்சிட்டீங்க. படுங்க. நான் போலீஸ் ஆபீசர். எல்லாரும் கீழே குனிங்க. டாடி போலீஸ். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் குனிங்க. குனிங்க குனிங்க. டாடி இங்க பாருங்க, அந்த போலீஸ்காரர் உட்காரு சொல்றல. கதவு தட்டிட்டு இருக்காங்க. தெரியல, எல்லாராலும் இருக்க முடியுமா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல மேல போங்க, ஏதாவது ஒரு வழி கிடைக்க போங்க. TamilaRockers.com செஞ்சிதாகணும். Come on.
ப்ளீஸ் ஜாக்சன், எங்களுக்கு உதவி பண்ணுங்க. சாரி, நாங்க ரிஸ்க் எடுக்க தயாரா. நாங்க எல்லாரும் சாகணும்னு நினைச்சீங்கல்ல? இல்ல இல்ல ட்ரேசி, எங்களை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி செஞ்சாரு. அவனுக்கு என்னாச்சு? உயிர் காபத்து. என் கூட வாங்க. இது போலீஸ் வேன் இல்ல, இது கன்ஸ்ட்ரக்ஷன்
நடந்துகிட்டு இருக்கு. நாம எல்லாரும் ஏமாந்துட்டோம். கீழே இறங்கி பார்க்கலாம் வாங்க. இது வேற எப்படியாவது நகர்த்தணும். பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் போல இருக்கு. நாம சூரிய உதயம் ஆகிற வரைக்கும் இங்க இருக்கிறதா நல்லது. எந்த பக்கமும் வழி இல்லாததுனால அவங்க உள்ள வர்றது கஷ்டம். நீ சொல்றதும் சரிதான். வா, எதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு பாப்போம். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல இடம் நமக்கு கிடைக்காது. டாடி, இங்க கொஞ்சம் வந்து பாருங்க. என்னமா? அதுக்கு பழம் தொட்டிக்கிட்டு இருக்கு. வாங்க, இங்க இருந்து ஆபத்து. சீக்கிரம் வேற எங்கேயாவது போயிடலாம். வாங்க, இதை எடுத்து வைக்க கொஞ்சம் உதவி பண்ணு. அதுக்கு எப்படி இந்த வழியா தான் வரும். இந்த இடத்த அடைச்சிட்டா அதுக்கு கிட்ட இருந்து நிச்சயமா தப்பிச்சிடலாம். சீக்கிரம் எடுத்து வைங்க. டாடி, அடுத்து என்ன பண்ண போறீங்க? எதை பத்தி யோசிக்காத, இப்போதைக்கு அவங்களை தடுத்து. அதுக்கு குழி தோண்டி உள்ள வந்துருச்சு. கடவுளே, என்ன நோக்கிதான் வருதுங்க. ஜாக்கிரதையா இருக்க. இந்த பக்கத்துல இருந்து வரவங்க முதல்ல தடுக்கணும். என்னிச்சிருங்க. நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம். நீயும் என் கூட சேர்ந்து வந்திருப்பா. வேண்டாம், நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம். அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறது நல்லதுதான். ஆனா இந்த பக்கம் போனதா தப்பிக்க முடியும். நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுப்பா. நம்ம இங்க இருந்து போயிடலாம். பாத்து மெதுவா. அப்படிதான் நிக்காத. என்னால அழைத்து பிடிக்க முடியலங்க. இங்க இருந்து அந்த வழியா போயிடு.
பின்னாடியே வர்றேன், நீ போ. நான் வர்றேன், நீ போ. போ சீக்கிரம், சீக்கிரம். நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க. I love you. Tracy, நாம இந்த பக்கம் தான் போயாகணும். சீக்கிரம் வா. TamilRockers.com திரும்பவும் நம்ம சமாதி கிட்டே வந்துட்டோமே. Oh my God. இது ரொம்ப ஆபத்தான இடமாச்சு. வா, நம்ம சத்த போடாம இங்கிருந்து போயிடலாம். முதல்ல நான் உள்ள போய் பாக்குறேன், அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் வாங்க. உண்மையாவே இதுங்கெல்லாம் பேயா? அது நம்மள கூட கொண்டுடுமா? எதுக்காக எல்லாரும் அதுங்க புடிச்சதும் அவங்கள மாதிரியே மாறிடுறாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் காலையில சூரிய உதயம் ஆகுற வரைக்கும் தான். அது வரைக்கும் அவங்க கண்ணுல படமா இருந்தா நம்ம தப்பிச்சிருவோம். ஓகே, உள்ள வாங்க. இங்க எந்த ஆபத்தும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம கதவு கிட்ட ஏதாவது எடுத்து வைப்போம். வாயத குடி, இதை கொண்டு போய் அங்க வைக்கலாம். பாத்து மெதுவா. அம்மா, என்ன அம்மா? இங்க பாருங்க, இந்தாங்க, இத வச்சுக்கோங்க, இது நம்மளுக்கு பயன்படும். வாங்க, அப்படியே வாங்க. அம்மா, இதுக்கு கீழே ஏதாவது இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, நான் தன காப்பாத்த வேண்டியது நம்ம கடமை. யாரும் சத்தம் போடாதீங்க. நீ இங்கே இரு. சத்தம் போடாத. நீ ஓபன் பண்ண. Yeah.
எடுக்காத கூட பரவாயில்ல விடு, அதால ஆபத்து வராது. எங்கயும் வந்துருச்சுங்க, சீக்கிரம் சூரிய உதயம் வந்துச்சுனாதான் நல்லது. நீங்க ரெண்டு பேரும் அங்க போயிருங்க. என்னது? சீக்கிரம் போங்க. இங்க என்ன நடந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு நீங்க வெளியில வரக்கூடாது, புரியுதா? வேண்டாமா, இப்ப இருக்கிற நிலைமைக்கு இதை தவிர வேற வழி இல்ல. சீக்கிரம் நீங்க இதுக்குள்ள இருந்தாதான் என்னால உங்களை காப்பாத்த முடியும். சீக்கிரம் வாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் வெளியே இருந்து உங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது காப்பாத்த முயற்சி பண்றேன். வேண்டாம், நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம். ட்ரேசி, இங்க பாரு, நீ சொல்றது சரிதான். உன்னை நல்லபடியா காப்பாத்த வேண்டியது என் கடமைன்னு உங்க அப்பா சொன்னாரு. அதே மாதிரிதான் நானும். ஒருவேளை எங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்ம குடும்பத்துல மிஞ்சி இருக்கிறது நீ பொருத்தி மட்டும்தான். நான் தான் குடும்பத்திலே அவன் பொருத்த மட்டும்தான் மிஞ்சி இருக்கான். என்ன நான் சொல்றது புரியுதா? சரி, உள்ள போங்க. அப்படியே தூக்குங்க. ரெடி, 1 2 3. தூக்குங்க, தூக்குங்க. போமா, நீ உன்ன ஜாக்கிரதையா பாத்துக்கணும். எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. அவங்கள விட்டு என்னால இருக்க முடியல. நீ ரொம்ப தைரியசாலியான பையன். ஏன் பொண்ண நீ தான் பாத்துக்கணும். ஓகே, ஜாக்கிரதையா இருங்கம்மா. நாம சூரிய உதயத்தை பார்ப்போம்ல? ஆமா, கண்டிப்பா பாப்போம். ஐ லவ் யூ மா. ஜாக்கிரதையா இருங்க. இப்ப நம்ம சத்தம் போடாம அமைதியா இருக்கணும், சரியா? சரி, ஓகே. சத்தம் போட்டு பேசினா நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். மம்மி மட்டும் தனியே இருக்காங்க. திறக்கணும், இதை எப்படியாவது திறக்கணும். எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. படி படி படி, நாதா நாதா. ஒண்ணு இல்ல, கொஞ்ச நேரத்தில் விடுத்திருக்கும். எவ்வளவு நேரம் நம்ம போராட முடியும்? வேற வழியே இல்ல, நாம போராடிதான் ஆகணும். என்ன வந்துகிட்டே இருக்காங்க பேட்ரிக். அதான் எனக்கு எனக்கு எங்க அம்மா வேணும். அமைதியாரு, நம்ம சத்தம் வெளியில கேட்க கூடாது. சொல்றது புரியுதா? அம்மா, கொஞ்ச நேரம் அமைதியாரு, நான் சொல்றத கேளு, ஓகேவா? அம்மா, இந்த சத்தத்தை நிறுத்து. இந்த பொம்மையோட சத்தம் வெளியில கேக்கும். வா, பாப்பா, வா.
வெளியில வா வா. உனக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கா, வாங்கலாம். இது மாதிரி நிறைய பொம்மை வாங்கி தரேன் வா. வெரி குட், நல்ல பையன். நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பொம்மை வாங்கி கொடுக்க சொல்றேன், ஓகே? வாங்க. கீழே பார்க்காம நடங்க. ஜாக்கிரதையா. சூரிய உதயம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு உதயம்னு சொல்லுவேன். ஒருவேளை சூரியன் மறைஞ்சிட்டா எல்லாரும் மறுபடியும் வந்துருவாங்களா? இனி வராது. வாங்க பாடம். TamilRockers.com.